சாய்ராம், நிறைய சாய்ராம்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பேசணும்னு சொல்லி. உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மெயில் ஐடி தெரியும்னு நினைக்கிறேன், anbsoy2020@gmail.com. அதில் மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னோடய நம்பர் நிச்சயமாக கிடைக்கும், டெஃபினட்டாக பேசலாம். பேசுகிறதுக்கு முன்னாடி நான் என்ன இங்கே சொல்கிறேனோ அதே தான் அங்கேயே சொல்ல போகிறேன். அதனால் வாழ்க்கையில் வேதனை அது இது வரும் போகும், ஆனால் எதுவுமே நிரந்தரம் இருக்காது அப்படின்ற ஒரு நினைப்போடு நம்ம வாழ்ந்தால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்திடலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தான் சாய்ப்பா வந்து நம்மகிட்ட கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனுடைய கர்ம வேதனை, கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் வந்து வேதனையாகவும் இருக்கலாம், சந்தோஷமாகவும் இருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி போகிறது தான் வாழ்க்கை அப்படின்றத மனசில் நிறுத்துங்க. உங்கள் வேதனைகள் நிச்சயமாக பொடி பொடியாக்கும். வேதனைகளை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமான ஒரு உயர்வான இடத்துக்கு நம்ம போக முடியும். வேதனை வேதனை வேதனைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக சாதனை சாதனை சாதனைன்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு நிமிஷமும் சாதனை படைக்கிறதுக்கு உண்டான நேரம். நம்ம ஒவ்வொரு நிமிடத்தையும் வேதனை கொடுக்கக்கூடிய நேரமாக நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு தான் மனுஷ பிறப்பை கொடுத்துருக்குது அப்படின்றத மறக்காதீங்க. எத்தனையோ உயிரினங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வாழுது. பட்டாம்பூச்சியில் இருந்து பெரிய யானை காண்டாம் இருக்க வரைக்கும் அதில் ஒரு பிறவி தான் மனுஷ பிறவி. மற்ற பிறவியை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பிறவியில் தான் தெய்வீக நிலையை உணர முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸலண்டான பிறவி தான் இந்த மனித பிறவி. ஆனால் இந்த மனுஷ பிறவியில் சில மனிதர்களுடைய மனசு அளவுக்கு அதிகமாக மிருகத்தை விட மோசமாக இருக்கு. தனக்கு கிடைக்காததை மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தீவிரமாக இருக்கக்கூடிய குணமும் இந்த மனித குணம்தான். மிருகத்துக்கு தான் இந்த குணம் இருக்கும், ஆனால் மனிதர்களுக்கும் இந்த குணம் வருது தான் பெரிய அளவில் வருத்தம் அடைய செய்யுது. நம்ம அது மாதிரியான மனிதர்களாக இல்லாமல் விட்டு கொடுத்து வாழணும், வாழ்க்கையில் தியாகங்கள் நிறைய செய்யணும், அதை மனப்பூர்வமாக செய்யணும். நீங்கள் எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிக்கிறீங்க. எந்த ஒரு இடத்துலையோ நமக்கு அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்கும், விரக்தி இருக்கும். அது நீங்கள் ஒரு தியாக மனப்பான்மையோடு இருந்து பாருங்கள். இதை விட உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் டெஃபினட்டாக சாய்ப்பா வந்து கொடுப்பாங்க. வாழ்க்கையில் என்றைக்கும் எந்த நேரத்துலேயும் அவசரப்படாதீங்க. எமோஷ்னல் உங்கள் வாழ்க்கையை வீணாக்கும். எந்த மனசு அமைதியாக இருக்கோ, எந்த மனசு நிதானமாக இருக்குதோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். ஸோ அமைதியும் நிதானமும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சிருக்கோமா? நம்ம எந்த இடத்துல அமைதியாக இருந்திருக்கோம், எந்த இடத்துல நிதானமாக இருந்திருக்கோம்? நீங்கள் அமைதியும் நிதானமும் இருந்திருந்தால் இந்த மாதிரி நிலையில் வந்து மாட்டியிருக்க மாட்டோன்றது தான் உண்மை. ஒருவேளை நம்ம அமைதியாக நிதானமாக இருந்திருக்கலாம், நமக்கு பிடிச்சவங்க அமைதியும் நிதானமும் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதுக்கு என்ன செய்கிறது அப்படிப்பட்ட கேள்விகளோ அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரே பதில் தான், அதுதான் நம்ம கர்மா, அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதை நம்ம அனுபவித்தா தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் அப்படின்றத கடவுளுடைய தீர்ப்பாக இருந்துருச்சுன்னா. ஒருவேளை அவங்க உங்களுக்கு வழியை கொடுக்குறாங்க, அப்போ நீங்கள் போன ஜென்மத்தில் அவங்களுக்கு வழியை கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஸோ எந்த ஒரு விஷயமும் காரண காரியம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. கடவுள் வந்து தண்டிக்கணும்னு யாரையும் நினைக்க மாட்டாங்க. கடவுள் வந்து மன்னிக்கக்கூடியவர், மகா சக்தியான ஒரு உருவம். அவர் எல்லா மனுஷங்களையும் அன்பு மனப்படுகிறார், பாசத்தை வைக்கிறார். அவர் வந்து
நிறைய விஷயங்களை தன்னுடைய குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. நம்ம ஒரு மனுஷன் நம்மளை நம்பி வந்தாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறோம். உங்களை நம்பி வந்துட்ட, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, நம்ம மனசு எப்பேற்பட்ட ஒரு கடினமான மனசாக இருந்தால் கூட அவங்க சொன்ன சொல்லுக்காக, சொன்ன வாக்கியத்துக்காக நம்ம செய்வோமா? எந்த அளவுக்கு செய்வோம் சொல்லி யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய கேரக்டர்ஸே அப்படி இல்லாமல் இருக்கலாம். நம்ம கேரக்டர்ஸ் யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ணாத ஒரு கேரக்டர்ஸாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், யாராவது நம்மக்கிட்ட டிபெண்ட் பண்ணி நீங்கள் தாங்க இதை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்காகவே நம்ம அவங்க கேட்டதை நம்ம செஞ்சு கொடுப்போம், அட்லீஸ்ட் செய்ய முயற்சியாவது பண்ணுவோம். ஒரு சாதாரண மனுஷனுக்கே அப்படிப்பட்ட ஒரு தாட் இருக்குதுன்னா, நம்ம வணங்குற கடவுள் எந்த அளவில் நமக்கு வந்து உதவிகள் செஞ்சுருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம சாயப்பா எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலேயும் உங்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்றதில் ரொம்ப 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 தெளிவாக இருக்காங்க. ஆனால் நம்ம புரிஞ்சிக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு விஷயத்தை அவசரமாக முடிவு பண்ணுறோம். நிற்க நேரமில்லாத நேரத்தில் தான் அவசரமான முடிவு எடுக்கிறோம், சந்தோஷமான நேரத்தில் அவசர முடிவு எடுக்கிறோம், எமோஷ்னலான இருக்கிற டைமில் அவசர முடிவு எடுக்கிறோம். வாழ்க்கையில் நிதானமாக நம்ம யோசித்து முடிவு எடுத்திருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்திருக்காது. இது எனக்கும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். அப்சல்யூட்லி 100% ரைட். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா ஒத்துக்கோங்க. நிறைய முடிவுகள் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடுத்திருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அமைதியாக நிதானமாக யோசித்து முடிவெடுத்தீங்களா? உடனே முடிவெடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ரெடி ஆகுறீங்க. அந்த உடனே ஏன் முடிவெடுக்கிறீங்க, அப்படி என்ன அவசரம், அந்த முடிவெடுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? உலகம் என்னையோட அழிஞ்சு போயிட போதா, இல்லை உலகத்தில் இதுதான் கடைசி நாட்கள் நீங்கள் வாடப்போகிறீங்கன்னு கடவுள் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா, இல்லை இதை விட்டால் இன்னொரு நாளே கிடைக்காதுன்னு சொல்லி நீங்கள் அவசரப்படுறீங்களா? ஸோ அவசரப்படாமல் பொறுமையாக இருந்து பாருங்கள். அதுக்காக பொறுமை என்ன, அளவு கடந்த பொறுமை கிடையாது. ஒரு 10 நாள் எடுக்க வேண்டிய முடிவை ஒரு மாதம் கழித்து எடுத்து பாருங்கள். அப்பையும் நீங்கள் இதே மனநிலையில் இருக்கீங்களா அப்படின்றது பாருங்கள். இருந்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த முடிவு சரி, இல்லை அப்படின்னா ஒருவேளை அப்போ நம்ம அந்த முடிவை எடுத்திருந்தால் நம்ம வாழ்க்கையில் பின்விளைவுகள் வந்திருக்கும் அப்படின்ற ஒரு பயமும் அந்த இடத்துல நிற்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அமைதி பொறுமை நிதானம் அதை தாண்டி இருக்கக்கூடிய நம்பிக்கை. எந்த மனுஷன் இதை வந்து பொத்தி பொத்தி பாதுகாக்கிறானோ அவனுக்கே சாயப்பாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் 100% போய் நிற்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 100% வாங்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக சில விஷயங்கள் நமக்கு நல்லது நடக்க செஞ்சிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஆட்டத்தை தாறுமாறாக ஆட்டம் போடுறோம். நிறைய யோசிச்சு பாருங்கள். சில பேர் செய்கிறதுக்கு முன்னாடியே பண்ணுவாங்க, செஞ்சதுக்கு முன்னாடியே பயங்கர ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கும். சில விஷயங்களை நம்மளாக வந்து தம்பட்டம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பெரியவங்களாம் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம், வெயிட் பண்ணுன்னுவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுங்களா, நம்ம மனசில் எல்லாமே கிடச்சிடுச்சு அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம அசால்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிடுவோம். வாழ்க்கையில் அசால்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாவே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தமாகுது. அதனால தான் செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் கவனத்தை செலுத்தி ஒரு சாதாரண சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி ஒரு சாதாரண நிலையில் நம்ம இருந்து எல்லாத்தையும் பொறுமையாக நிதானமாக செஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய வெற்றியை இந்த உலகம் கொண்டாடட்டுமே. அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் கொண்டாடணும்? நிறைய பேர் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டாடுறன்ற பேரில் எதையுமே செய்யாமல் ஏதோ ஒரு அதிதீவிரமான நம்பிக்கை, ஓவர் கான்ஃபிடென்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சில விஷயத்தை முடிவு பண்ணிக்கிறாங்க.
முடிவு பண்ணி வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா எல்லாமே புஸ் புஸ்னு ஆகிடுது. ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க, கண்ணு பட்டுடுச்சு. நம்ம எந்த ஒரு வேலையும் உருப்படியாக செய்யலை, கடவுள்கிட்ட ஆசையும் கேட்கல, கடவுள் ஆசை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல நமக்கு எல்லாமே கிடச்சிடுச்சுன்னு சொல்லி நம்ம ஏனோ தானோன்னு சொல்லி ஆட்டம் போட்டோம். நம்ம புத்தியையும் சரியாக யூஸ் பண்ணிக்கல, நம்ம மனசையும் ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலை. ஒரு விஷயத்தை முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்ம மனசு அசாதாரணமான சூழ்நிலை இருக்குமோ அந்த மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கி எந்த ஒரு வேலையும் செய்யாமல் கடைசியில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஃபெயிலியர். இதுதான் வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். அது எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு இத்தனை வருஷத்தில் நீங்கள் வாழ்க்கையில் எடுத்த முடிவுகள், எந்த சந்தர்ப்பத்தில் எப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாவே இங்கே பாதி குழப்பங்கள் நீங்கும். இன்னும் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்குள்ள ஒரு புரிதலை கொடுக்கும். நம்ம சாயப்பா இருக்கும்போது நமக்கு எந்த கவலை வந்துடும் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு அவசர அவசரமாக சில விஷயங்களை நம்ம முடிவெடுக்கணும், பொறுமையாக யோசிக்கலாமே, நிதானமாக யோசிக்கலாமே. உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க தான் போகுது. அந்த சந்தோஷம் சாயப்பா வந்து அமைச்சு தரதான் போகிறாங்க. எதுக்காக நம்ம வந்து அவசரப்பட்டு சில விஷயங்களை வேக வேகமாக முடிவெடுக்கணும்? ஒரு தடவை அவசரப்பட்டு முடிவெடுத்தோம், பிரச்சனைகளை பார்த்தோம். இது மாதிரி தொடர்ந்து நம்ம அவசரப்பட்டு முடிவெடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாழ்க்கை நல்லா போகுது, மறுபடியும் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்காகவா வாழ்க்கை? அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வருஷம் நல்லாயிருக்கும், ஒரு வருஷம் நல்லா இல்லை, மறுபடியும் ஒரு வருஷம் நல்லாயிருக்கும், மறுபடியும் ஒரு வருஷம் நல்லா இல்லை. இதையே நம்ம வந்து எடுக்கிற முடிவால் மறுபடியும் மறுபடியும் மிஸ்டேக்ஸை பண்ணிகிட்ருக்கிறதுக்கு கொஞ்ச நாள், ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒரு அமைதியாக ஒரு தியானம் பண்ணி என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து நம்ம முடிவு எடுத்து வாழ்க்கையை வாழ்ந்திருந்தோம்னா நிறைய தெளிவுகள் கிடச்சிருக்கோம்ல. வாழ்க்கை வந்துங்க அழகான ஒரு இடம். அந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான். எனக்கு பிடிச்ச லைனே, வாழ்க்கை வாழ்வதற்காக மட்டுமே, வாழ்க்கையை வீணடிக்கிறதுக்காகவும் வாழ்க்கையை துன்பமாக ஆக்கிக்கிறதுக்காகவும் மட்டும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் வேர்ல்டில் எல்லாமே வேகமாக போயிடுச்சு. வாழ்க்கைன்னா வாழ்க்கை வாழ்வதற்குன்னு இல்லை, வாழ்க்கை வீணடிப்பதற்கே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி போகுது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரத்தை நம்ம வீணடிக்கிறோம்? ஒன்று, கவலைகளை அதிகமாக சுமந்து வீணடிக்கிறோம், இல்லை சந்தோஷத்தின் வெளிப்பாடாக வீணடிக்கிறோம். யாராவது தன்னுடைய கர்மாக்கள் மூலமாக செயல்பட்டு செயல் புரிஞ்சு வாழ்க்கையை வீணடிக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்கள். உங்கள் கடமைகளை நீங்கள் சீரம் சிறப்பமாக செய்ய முடியுதா உங்களால்? நீங்கள் வந்து ஒரு ஸ்டடீஸில் இருக்கீங்க, அந்த ஸ்டடீஸை ஒழுங்காக பண்ண முடியுதா? நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வீட்டை நல்ல முறையில் மனப்பூர்வமாக உங்களால் செய்ய முடியுதா? வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் பார்ட்னர், உங்கள் குழந்தைங்க, உங்கள் மாமனார், மாமியார், சொந்த பந்தம், இவங்களை எல்லாரையும் மனப்பூர்வமாக கவனிச்சிக்க முடியுதா? இதில் நீங்கள் உடனே ஒரு க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணலாம், இல்லை நான் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை அந்த நிலைக்கு ஆக்குறாங்க, அது காரணம் சொல்கிறோம் நம்ம. அது அப்படி தான் இருக்கும். ஒரு வேலை செய்கிறோம், நம்ம செய்கிற வேலைக்கு சில பலனை எதிர்பார்க்குறோம், சில நேரத்தில் கிடைக்குது, சில நேரத்தில் கிடைக்கல, சிலது வெற்றி அடையுது, சிலது தோல்வி அடையுது. ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பாங்க, ஒரு நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க, சில நாள் 10000 ரூபாய் சம்பாதிப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் 10000 ரூபாய் சம்பாதிச்சேன், நாளைக்கு எனக்கு 10000 ரூபாய் வேணும் அப்படின்னு
எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் நினைக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கசப்பும் இருக்கும், ஒவ்வொரு இனிப்பும் இருக்கும். நம்ம உறவு முறைகள் சிலது கசப்பும் கொடுப்பாங்க, சிலது இனிப்பும் கொடுப்பாங்க. எனக்கு வந்து கசப்பும் இனிப்பும் மாறி மாறி தான் இருக்குது, ஆனால் இனிப்பை விட கசப்பு தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. கசப்பு உடம்புக்கு நல்லதுன்ற மாதிரி அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள் என் வாழ்க்கையை இன்னமும் நல்லா மெருகேற்றிக்கிட்டு இருக்குது. அந்த கசப்பான அனுபவங்கள் எனக்கு கிடைச்சதால தான் இன்றைக்கி என்னால் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது, மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம எந்த அளவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எப்படி வாழ்ந்தால் நல்லாயிருக்கோம் அப்படின்ற அளவில் நமக்கு புரிதலும் இங்கே வந்து கிடைக்குது. அப்போது என்னுடைய தோல்விகள் என் வாழ்க்கையில் எனக்கு எவ்வளோ பெரிய நல்ல விஷயங்களை செய்து பார்த்தீங்களா. நம்ம அப்துல் கலாம் அவர்கள் சொல்லும்போது, வெற்றியை விட தோல்விக்கு வலிமை ஜாஸ்திங்க, தோல்வி கற்றுக் கொடுக்குற பாடம் இருக்கே அது பெரிய பாடம், அது எப்பேற்பட்ட யூனிவர்சிட்டியில் போனாலும் எவ்வளோ பைசா கட்டினாலும் அந்த பாடத்தை கற்றுக்கவே முடியாது. ஏன்னா அந்த தோல்வி மூலமாக கிடைக்கிற பாடம் நமக்கு நாம் ஏற்படுத்திக்கிட்ட ஒரு லெசன், அந்த லெசனை நம்ம மறக்கக்கூடாது. அந்த அனுபவங்களை எல்லாத்தையும் சேகரித்து நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணணுமோ அந்தந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணணும். நமக்கு ஒரு உடம்பில் புண் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆயின்மெண்ட் டாக்டர் கொடுக்குறாங்க, உடம்பு பூராவாக அந்த ஆயின்மெண்ட்டை போட்டுக்கிறோம், எந்த இடத்துல புண்ணு இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி அந்த ஆயின்மெண்ட்டை போட்டு காயத்தை நம்ம வந்து க்யூர் பண்ணுறோம். ஸோ நம்ம அனுபவங்களும் அப்படி தான், நம்ம அனுபவங்கள் வந்து ஒவ்வொரு அனுபவமும் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியை நிறைவு செய்வதற்காக வந்தது. ஆரம்பத்தில் நம்மளுடைய அனுபவம் வேறு மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம சில மனிதர்களை, பல மனிதர்களை பார்க்குறோம், நம்ம அனுபவங்கள் வந்து அதிகமாகிட்டே வருது. ஒவ்வொருத்தவங்களோட அனுபவங்களை நம்ம தேடி தேடி பார்க்குறோம், சிலது தேடாமலே நமக்கு கிடைக்குது. நல்ல மனிதர்கள் நல்ல அனுபவத்தை கொடுக்குறாங்க, கெட்ட மனிதர்கள் கெட்ட அனுபவத்தை கொடுக்குறாங்க. ஸோ எல்லா அனுபவமும் வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு மனுஷன் நம்ம வழியை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அந்த வழியால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், எவ்வளோ நொடிஞ்சு போயிருப்போம், எந்த அளவுக்கு நம்ம கத்திருப்போம். அப்போது அந்த வழியை உணர்ந்த நம்ம என்ன செய்யணும், நானும் இதே மாதிரி வழியை கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு நினச்ச பண்ணுறது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அந்த வழியை என்னால் என்னுடைய எதிரிக்கு கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மனுஷன் நிற்கிறான் பாருங்கள், அந்த மனுஷனை தான் கடவுள் கைத்தட்டி வரவேற்கிறார். அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு தான் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது. நம்ம இன்றைக்கும் மனுஷங்கக்கிட்ட ஈகோ பார்த்து நம்ம தான் வந்து உலகத்திலேயே ஒஸ்தியான மனுஷன், மீது யாருமே ஒஸ்தியே இல்லை அப்படின்னு நம்ம தள்ளப்படுறோம். நமக்குள்ளேயே நம்ம வந்து குழியை தோண்டிக்கிறோம், நம்ம குழியை நமக்கு நாமே வெட்டிக்கிறோம், அந்த குழியை அதிகமாக ஆழமும் படுத்திக்கிறோம். யாராவது நமக்கு நாமே குழியை வெட்டிப்பாங்களா, அப்படியே வெட்டினாலும் அந்த குழியை ஆழப்படுத்திப்பாங்களா? ஏன்னா அந்த குழியில் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சீக்கிரம் எந்திரிக்க முடியாது. நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் நமக்கு வரக்கூடிய தோல்விகள், வரக்கூடிய அவமானங்கள், கஷ்டங்களை இன்னொருத்தங்க மேலே பழிய சுமத்தி நமக்கு கிடைச்ச வழியை விட பல மடங்கு வழி மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி தீவிரமாக செயல்பட ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, நீங்களே உங்களை குழிய அளவுக்கு அதிகமாக ஆழமாக வெட்டிக்கிறீங்க, அது உங்களுக்கு கர்மாவாக மாறுது. வாழ்க்கையில் பிற்பகுதி அப்படின்றது பெரிய சேலஞ்சாக போயிடுது. ஒரு 50 தாண்டின அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த புயல் கண்ணா பின்னான்னு வருது. இதை எல்லாத்தையும் நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா மனுஷங்களையும் நேசிக்க கற்றுக்கணும். அப்போ வந்து உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரிவர செஞ்சிங்கன்னா வாழ்க்கையை என்றைக்கும் வீணடிக்கவே மாட்டீங்க. வாழ்க்கையை வீணடிக்கிறவங்க தன்னுடைய செயல்களை சரியாக செயல்படாமல் இருக்கிறதால மட்டுமே
வாழ்க்கையில் வீணடிக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயங்கள். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம பரிகாரம் அப்படின்ற பேரில் மறுபடியும் வாழ்க்கையை நம்ம கெடுத்துக்கிறோம். பரிகாரம் பண்ணியாச்சு, இனி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு மறுபடியும் செயல்படாமல் இருக்கிறோம். நம்ம செயல்திறனை, நம்மளோட ஆற்றலை 100% எந்த ஒரு மனுஷனும் பயன்படுத்திக்கிறதே கிடையாது. ஸோ நான் ஏதோ ஒரு ஆர்டிக்கல், ஒரு ரிசர்ச் நான் பார்த்தேன், நம்முடைய ஆற்றலை 10% மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கிறோமா? 10% அந்த 10% பயன்படுத்தி தான் பெரிய பெரிய சாதனைகளாக சாதிச்சிருக்காங்க, பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. அப்போ யோசித்து பாருங்கள், 10%க்கே இப்படின்னா மீதி இருக்கிற 90% நம்ம சாதனை பண்ணோம்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் பெரிய ஒரு இடத்துல நம்ம போய் நின்றுருக்கலாம்னு யோசித்து பாருங்கள். ஸோ இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் யோசிக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பயம், வாழ்க்கையை பற்றி இருக்கக்கூடிய பயம் ஓடியே போயிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கிடச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம எதையுமே செயல்படாமல் இருக்க இருக்க தான் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், கர்மாக்களும் அப்படியே இருக்குது, புது கர்மாக்கள் உருவாகுது, புதிய புதிய பாவங்கள் நம்ம செய்கிறோம். நம்ம செயல்படாமல் இருக்கிறதே ஒரு பெரிய பாவம். நம்ம செயல்படாததுக்கு மற்றவங்கெல்லாம் காரணம்னு சொல்லக்கூடிய காரணம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் மிகப்பெரிய பாவம். மற்றவங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்கள், அதுவும் பாவம். மற்றவங்களை ஏமாற்றி நம்ம வாழ்கிறோம் பாருங்கள், அதுவும் பாவம். நம்பிக்கை துரோகம் பண்ணுறோம் பாருங்கள், அதுவும் பாவம். கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீய சிந்தனைகள் நம்ம மனசில் உருவாக்குறோம் பாருங்கள், அதுவும் பாவம். இப்போ சொல்லுங்கள், உங்கள் கர்மாக்கள் பாவங்கள் செய்கிறதுக்காக இருக்கா இல்லை புண்ணியங்கள் செய்கிறதுக்காக இருக்குதா? அப்போது நம்ம முதல்ல வாழ்க்கையில் வாழணும் அப்படின்னா, அது சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா, முதல் வேலையாக செய்ய வேண்டியதை உங்களோட பாவங்களை தீர்க்கணும், புண்ணியங்களை அதிகப்படுத்தணும், உங்களுடைய கடமைகளை நீங்கள் 100% நிறைவேற்றுறதுக்கு பாடுபடணும், உங்களோட ஆற்றலை அதிகரிக்கணும், நல்ல எண்ணங்களை மனசில் புகுத்தணும். இத்தனை வேலைகளை நம்ம செய்யணும். இது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போக 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 பழகிடும். இந்த ஜிம்னாஸ்டிக், இது மாதிரியான நிறைய வித்தைகள் காட்டுறவங்களாம் பார்த்துங்க பாருங்கள், ஒரு கயிறு இந்த இடத்துல இருந்து அந்த கை அந்த இடத்த வரைக்கும் ஒரு கயிறு கட்டுவாங்க. அதில் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ ஒரு பெரிய குச்சை எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி நடந்து வருவாங்க. நம்மளால் ஏன் முடியல, அவங்களால ஏன் முடிஞ்சிருக்கு? அவங்களுக்கும் 6 அறிவு தான், அவங்களுக்கும் ஒரே மாதிரியான உடல் வாக்கு எல்லாமே தான், ஆனால் அவங்களுக்கு மட்டும் எப்படி அது? ஸோ ஒரு முறையான பயிற்சி அவங்களுக்கு, அதுதான் வாழ்க்கை. அது அப்படி இருந்தால் தான் அவங்களால வாழவே முடியுன்ற வாழ்வாதாரம், இது எல்லாமே அவங்க ஏற்படுத்தி அவங்க அவங்கள பெரிய அளவில் தயார்படுத்திக்கிறாங்க. தயார்படுத்திக்கிறதால அவங்களால அது ஈஸியாக ஜெயிக்க முடியுது. ஸோ நமக்கும் அந்த பயிற்சிகள் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக தேவைப்படுது. அந்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் 7 மாதம் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணாவே போதும். நம்மளுடைய கடமை என்னன்றதை முதல்ல யாருக்கு, இங்கே இன்னும் சில பேருக்கு நம்ம கடமை என்னன்னே தெரியல. ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கூட தான் கடமை என்னன்னு தெரியல, என்னமோ போனால் போன இடம், வந்தால் வந்த இடம், 4 பேர்கிட்ட சிரிக்கிறோமா பேசுகிறோமா நக்கல் பண்ணுறோமா நையாண்டி பண்ணுறோமா, நான் வந்து உலகத்துக்கு அப்படி இப்படி சொல்கிறோமா, அதோடு முடிச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துடுறோம். அது கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவருக்கு கடமைன்னு ஒன்று இருக்குதுங்க. தன்னுடைய மனைவியை நல்லா பார்த்துக்கணும், தன்னுடைய குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும், தன்னை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களை நல்லா பார்த்துக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்குது. மனைவிக்கு என்ன இருக்குது? தன் கணவனை நல்லா பார்த்துக்கணும், தன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்,
தன் கணவனோட சொந்தம் தன்னுடைய சொந்தத்தை நல்லபடியாக இன்முகத்தோட பார்த்துக்கணும். இதெல்லாம் மனைவிக்கு இருக்கக்கூடிய கடமைகள். குழந்தைங்களுக்கு என்ன இருக்குது, தான் படிப்பு நல்லா படிக்கணும், ஒழுக்கத்தோடு வாழணும், தான் அம்மா அப்பாவுக்கு நல்ல பேரை சம்பாதிச்சு கொடுக்கணும், அவங்கள கடைசி காலத்தில் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணும். ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு என்ன கடமை இருக்குது, தன்னை நம்பி வரக்கூடிய கஸ்டமரை கடவுள் மாதிரி நினச்சி மரியாதை செலுத்தணும், நியாயமான விஷயங்கள் இருக்கணும். இது மாதிரி ஒரு ஒர்க் பண்ணவங்களுக்கு என்ன கடமை, தன்னுடைய முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கணும், தான் முதலாளி நல்லா இருக்கணும்னு நினச்சி டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணணும். இது மாதிரியான விஷயங்கள் தானே ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை கூட சில பேருக்கு சரி வர புரிஞ்சிக்க முடியல. எனக்கு என்ன கடமைன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. முதல்ல நீங்கள் இந்த வேலையை ஆரம்பிங்க. நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா, இன்னும் நம்ம என்ன அதிகப்படியான விஷயங்கள் செய்யணும், இதெல்லாம் நீங்கள் செய்ய செய்ய ஒரு ஒரு பிரார்த்தனை எப்படி நீங்கள் பண்ணுறீங்களோ அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு வேல்யூ இது. கடவுள் வந்து நினைக்கிறாரு, நம்ம குழந்தைய நல்லபடியாக நம்ம அனுப்பி வச்சோம், நம்ம குழந்தை எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறாங்க, நம்ம குழந்தை தன்னுடைய கடமையை சீரும் சிறப்புமாக செய்கிறாங்க, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் என் மேலே பாரத்தை போட்டு அவங்க கடமையை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமைப்படுவார். வாழ்க்கையில் முற்பகுதி கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் பிற்பகுதி ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் ஒரு பெரிய தெளிவையும் தருன்றது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. ஸோ நம்ம கடமையை முதல்ல செய்யணும், வாழ்க்கையை வீணடிக்கக்கூடாது, துன்பத்தை நினச்சி 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 வீணடிக்கக்கூடாது. வாழ்க்கையில் அடுத்தவங்களை கேலியும் கிண்டலும் பேசி நகைச்சுவை உணர்வோடு வீணடிக்கவும் கூடாது. அப்போ வாழ்க்கை எப்படி பண்ணணும், செயல்படணும், நம்ம கடமைகளை அளவாக அழகாக நிறைவேற்றணும். ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு நினச்சி அப்படிப்பட்ட வாழ்க்கையை இன்முகத்தோடு சீரும் சிறப்புமாக கஷ்டப்பட்டு செய்யணும்னு நினைக்காம இஷ்டப்பட்டு செஞ்சு நம்ம வாழ்க்கையில் வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் என்றைக்கும் நிரந்தரம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் இவங்க அப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்க நினச்சி ஓடாதீங்க. ஏன்னா இன்றைக்கி 100 பேர் வெளியில் ஓடுறாங்கன்னா அதில் 10 பேர் மட்டும்தான் தெளிவாக இருக்காங்க, மனசாட்சிக்கு பயந்துருக்காங்க, மீதி 90% மக்களும் அப்படி கிடையாது. தன்னுடைய சுயநலம் ஒன்றே மிக முக்கியம் அப்படின்னு நினச்சி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நம்ம வந்து அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்றது நினைக்கிறதுக்கு பதிலாக கடவுளுடைய குழந்தை மாதிரி இருக்கணும். கடவுளோட குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நல்ல குண அதிசயங்கள் என்ன இருக்கோ அது நமக்கு இருக்கணும்னு சொல்லி நீங்கள் போட்டி போடுங்க. உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டி போடுங்க. நம்மளாம் என்ன பண்ணுறோம், அடுத்த மனிதர்களுக்கு எதிராக தான் நம்ம போட்டி போடுறோம். நமக்குள்ளே போட்டி போடுங்க. அந்த போட்டி போடும்போது தான் வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக இருக்கும். அடுத்தவங்க கூட போட்டி போடும்போது அது பொறாமையாக போயிடுது, அதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகிடுது, ஒரு வெறுப்பு போயிடு வந்துடுது, அன்பு போயிடுது, கடைசியில் எல்லார் மேலேயும் காட்டக்கூடிய வெறுப்பு நம்ம மேலேயும் திரும்பிடுது. அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை நம்ம உருவாக்குற மாதிரி ஆயிடாதா? அதனால் பொறுமையும் நிதானமும் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து தானே சாதிக்க முடியும். ஸோ வாழ்க்கையை வீணடிக்கிறதுன்றது பெரிய பாவ செயல். வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றது அடுத்தவங்களை காயப்படுத்தி சொல்கிறேன். நம்மளோட கடமைகளை புரிஞ்சிக்காம சந்தோஷம் மட்டும்தான் என் வாழ்க்கைப்பா வேறு எந்த வாழ்க்கையும் இல்லை அப்படின்னு பண்ணுறதோ ஒரு மிகப்பெரிய பாவம்தான். வாழ்க்கையில் எதை பற்றியும் கவலையே படாதீங்க. உங்கள் கடமைகளை சரிவர செய்யுங்க. கடமைகளை செய்யலைன்னா அந்த பாவம் நமக்கு பெரிய பாவமாக இருக்கும். சாயப்பா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கடமைகள் வச்சுருக்காங்க.
எனக்கு வந்து பிஸ்னஸில் ஒரு கடமை, அன்பே சாயில் ஒரு கடமை, அதை நான் நிறைவேற்றியே ஆகணும். இன்றைக்கி நான் பேசும்போதும் காலையில் சரி இப்பயும் சரி இங்கே வந்து எனக்கு பெரிய நாய்ஸ், நான் ஆஃபீஸில் தான் உட்காந்து பேசிகிட்ருக்கேன், கஸ்டமர்ஸ் வரும்போது நான் பாஸ் பண்ணணும், எகெயின் வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ நம்ம கான்செப்டை ரெடி பண்ணி பேசுகிறது கிடையாது, மனசுக்கு வந்தது தான் நம்ம பேச முடியும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையை இருக்கும்போது அதில் நம்ம எந்த அளவுக்கு டெடிக்கேஷனாக இருக்கோன்றத நம்ம சாயப்பா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவருடைய எக்ஸ்பெக்டேஷனை நம்ம என்றைக்கும் குறைக்கவே கூடாது. குறைச்சா என்ன ஆகும், அவர் மனசு கஷ்டப்படும். அவர் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற எந்த ஒரு குழந்தை நினைக்குதோ அந்த குழந்தை வாழ்க்கையில் தன்னையும் உயர்த்திக்குது, தன்னை நம்பி இருக்கிறவங்களையும் உயர்த்துது. நம்ம வாழ்க்கையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக அமைச்சிக்கணும். நம்ம சும்மா ஏதோ சரித்திரம் படைக்க போகிற சரித்திரம் படைக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த சரித்திரம் படைக்கிறதுக்கு நம்ம தயார் ஆகணுமா இல்லையா, அந்த ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் இருந்தது போதும், இவ்வளோ நாள் இழுத்தடிச்சது போதும், இவ்வளோ நாள் உங்களையும் சாயப்பாவையும் ஏமாத்தினது போதும், இனிமே சாயப்பாவை நான் ஏமாற்ற மாட்டேன், சாயப்பாவோட எக்ஸ்பெக்டேஷனை நான் 100% நிறைவேற்றுவேன், நிறைவேற்றினாதான் நான் அவருடைய குழந்தை அப்படின்னு ஒரு பயங்கர அதி தீவிரமான ஒரு மனநிலையோடு நீங்கள் இருந்து பாருங்கள். பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேளுங்க சாயப்பா கிட்ட. இனி உன் குழந்தை எந்த இடத்துலையும் தப்பு நடக்காத அளவில் பார்த்துக்கிறேன், என்னுடைய கடமையை நான் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறேன், எந்த அளவுக்கு சீரம் சிறப்பமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நான் செய்வேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன ஏஜ் வேணாலும் ஆகட்டும், மறுபடியும் சொல்கிறேன், ஏஜ் ஃபேக்டர் விஷயமே கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன், என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிடுச்சே இனி என்ன இருக்குது, முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம உயிரோடு தானே இருக்கோம், ஸோ அது நமக்கு தேவையில்லை, நம்ம உயிரோடு தான் இருக்கோம், மூணு வேளை சாப்பிட்றோம், மூச்சு விடுறோம், நைட்டு தூங்குகிறோம், சிரிக்கிறோம், அழுகுறோம். அப்போ என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும், கடவுள்கிட்டே வந்து கேள்வி கேட்டால் இனிமேல் என்ன சாயப்பா இருக்குதுன்னா, ஏன் நீ இருக்க இல்லை அப்படின்னு தானே கேட்பாங்க. கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், சரி உனக்கு ஒன்றும் ஆகிடாது, உன் வயசு இப்படி ஆகிடுச்சு, நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்போ உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க, அதை பெஸ்ட்டாக செஞ்சு பழகுங்க, அவ்வளோதான், அதுதான் வாழ்க்கை, வேறு எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்ம ஏதாவது செயல் புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வீடை சுத்தப்படுத்திக்கிட்டே இருங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸஸ் அது இதெல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கும் வீட்டில், அதெல்லாம் அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள், இது மாதிரிலாம் செய்யுங்க, இதில் தப்பே கிடையாது. உடனே வந்து ஐயா ஆண்கள் தான் செய்யணுமா, பெண்கள் தான் செய்யணுமா, ஆண்கள் செய்யக்கூடாதா, நான் அந்த இடத்துக்கு நான் வரவே கிடையாது, ஏன்னா ஆணும் பெண்ணும் இங்கே ஒன்று தான். அதே மாதிரி தான் ஆண்களுக்கு சொல்கிறேன், வீட்டில் துணி வந்து அவங்க தான் மடித்து வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நம்ம செய்யலாம், நம்ம செய்வோம், நமக்கு அந்த நேரம் இருக்குது, நமக்குள்ளே மனசுக்குள்ளே ஒன்று படுது, ஓகே அதை நம்ம ஏன் செய்யலைன்னு, அதை பண்ண வைக்கிறது அது உங்கள் கடமை அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது, எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம செய்யணும். முன்னாடி நின்று செஞ்சு பாருங்கள், நீங்கள் நல்லா சுறுசுறுப்படைவீங்க, இல்லைன்னா டேபிளில் படுத்துக்கிட்டே தூங்கிறது தான் நம்ம வேலையாகவே இருக்கும். தொடர்ந்து நம்ம தூக்கத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருந்தோன்னா நம்ம மனசில் சாத்தான் தான் உண்டு உள்ளே புகுந்துடும், சாத்தான் உள்ளே புகுந்தால் அவ்வளோ சீக்கிரம் ஓடி விரட்டவே முடியாது. ஸோ நல்ல சக்தி மட்டும்தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும், நம்ம உடம்புக்குள்ளே இருக்கணும், அசுர சக்திக்கு வேலையே கிடையாது. அசுர சக்தினா எப்படி இருக்கும், பல நாள் குளிக்காமல் நல்ல காட்டுவாசிகள் மாதிரி கண்டதையும் சாப்பிட்டு எப்போ வேணாலும் தூங்கலாம், எப்போ வேணாலும் சாப்பிடலாம், அப்படி தான் அப்படிப்பட்ட கொடூரமான மனிதர்கள் இருப்பாங்க, அசுரர்கள். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, நம்ம பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர்கள், நல்லவர்கள், நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்குது, அப்போது நம்ம மனசு சுத்தமாக இருக்குதுன்னு தானே அர்த்தம்,
மனசு சுத்தமாக இருந்தால் உடம்பு சுத்தமாக இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ நம்ம கடமைகளை நம்ம சரிவர நம்ம நல்லபடியாக பயன்படுத்திட்டு தானே இருக்கணும். அப்போ அதை நம்ம வந்து சரிவர பயன்படுத்தாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் சில இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது கிடைக்காமலே போயிடும். அதனால தான் சொல்கிற நம்ம எல்லாருமே பரிசுத்தமான குழந்தைகள். அந்த பரிசுத்தமான குழந்தைகளாக இருக்கிறோம் அப்படின்றதே நமக்கு பெருமை. அதை நம்ம செயல்படுத்தி காட்டணும். நம்ம கடமையை உணர வைக்கிறதுக்கு எத்தனையோ வழிகளை சாய்ப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அத்தனையோ நம்ம வந்து முதல் மாணவனாக நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது சில விஷயங்கள் பண்ணும்போது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்போ ஏன் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க. அந்த ஊக்கம் கொடுக்க கொடுக்க நம்ம அந்த முதல் மாணவனாகவே இருப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய ஸ்கூலில் என்னோடய கிளாஸில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது யார் வந்து லீடராக இருந்தானோ அவனே தான் நைன்த் வரைக்கும் இருந்தான். அவன் அந்த இடத்த விடவே இல்லை, தொடர்ந்து அவனுக்கு என்கரேஜ்ட். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் தொடர்ந்து உங்களோட கடமைகளை இருங்க. உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க, ஒட்டுமொத்தமான அப்ரிஷியேஷன் கிடைக்கும். அதாவது கடைசி டைமில் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டுதல்களை சாய்ப்பாக வந்து மனிதர்கள் மூலமாக அமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம போவோம். இது வந்து நிச்சயம் உண்மை, உண்மை, உண்மை. ஸோ வாழ்க்கையை போராடி தோத்தாலும் நம்ம ஜெயித்த மாதிரி தான். எதுவுமே பண்ணாமல் தோக்கிறது அப்படின்றது பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. 10-11 அதோட இது ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். அப்படிப்பட்ட டைலாக்ஸ் தான் வரும். 10-1 இருக்கலாமே, 10-1 கூட இருக்க வேண்டாம், 2வது இருக்கலாம், 3வது இருக்கலாம், 4வது 5வதாக நம்ம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்காக எல்லா இடத்துலையும் வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லி நான் ஸ்கூல் பையனுங்க அப்படிப்பட்ட லாஜிக்கில் வரல. வாழ்க்கையில் உங்கள் கடமைகள் செய்யும்போதும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அவமானம், துக்கம், அதுக்காக சில பேர் தன்னை கடமையை விட்டுருவாங்க. என்ன பண்ணாலும் பிரச்சனை, அதனால் எதையுமே பண்ணுறது இல்லைன்னு. மண்ணுக்கு நிற்கணும், நல்லவனாக இருக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. போட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். பிடிவாதமான நல்ல மனுஷனாக இருக்கணும். அந்த போட்டி உங்களுக்குள்ளே இருக்கணும். நேற்றை விட எனக்கு பெஸ்ட்டான செய்வேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்க இருக்க இருக்கதா நமக்குள்ளே ஒரு பியூரிஃபிகேஷன் இருக்கும். ஒரு தண்ணியை, அசுத்தமான தண்ணியை குடிச்சிட முடியாது. அந்த தண்ணியை சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தினாதான் அந்த தண்ணி உடம்புக்கு நல்லது. ஸோ அசுத்தமான கேரக்டர்ஸ் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வந்துடலாம். நம்ம அந்த சுத்தமான கேரக்டர்ஸை என்றைக்கும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்க இருக்கதா அந்த அசுத்தமான கேரக்டர்ஸ் உள்ளே வராத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான மனிதர்களாக, அந்த மாதிரியான குழந்தைகளாக நம்ம வாழ்க்கையில் வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் நம்மால் செய்ய முடியும். நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு நம்ம போக தான் போகிறோம். அது இந்த பிரிவில் நடக்க தான் போகுது. அதற்கு நான் உங்களுக்கு 100% கேரண்டி கொடுக்குறேன். சாயப்பா நம்மளை எல்லாரையும் தேர்ந்தெடுத்து நம்மக்கிட்ட வந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது நமக்கு அந்த இடத்த நம்ம என்றைக்கும் அவரை டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது. அவரோட எக்ஸ்பெக்டேஷனை, அவரோட எதிர்பார்ப்பை நம்ம நிச்சயமாக நிறைவேற்றே தீரணும். உங்களுடைய பெற்றவங்களுக்கும் நீங்கள் உங்கள் பெற்றவங்களை எந்த அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நிறைவேற்றுறீங்க. நிறைவேற்றலைன்னா நமக்கு தூக்கம் வராது இல்லையா. அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை நம்ம நிறைவேற்றுவோம். அதே மாதிரி தான் நம்ம சாயப்பாவுடைய குழந்தைங்க அவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னலாம் இருக்கோ அதை நிறைவேற்றுறது தான் நம்ம முத கடமை அப்படின்ற இடத்துல முதல்ல வாழ்க்கையை வீணடிக்கிறத நிறுத்திட்டு வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருக்கோ அதை சீரும் சிறப்புமாக செஞ்சு நம்ம கடமையை நல்லபடியாக நிறைவேற்றியே தீரணும் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் வாங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி, anbsoy2020@gmail.com இதுக்கு மெயில் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
ரிப்ளை பண்ண முடியல, அது பெரிய விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா நான் நிச்சயமாக நான் வந்து ஆடியோ தரேன். ஸோ வாழ்க்கையில் எல்லா நல்ல இடத்துலையும் நமக்கு ஆஃபர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்குதுன்றத மறந்துடாதீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.